हाय फ्रेंड्स वेलकम टू उंगल डीएमएस चैनल இப்போ நம்ம என்ன சமையல் பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா சுவையான தக்காளி சட்னி எப்படி செய்வதுன்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். இந்த தக்காளி சட்னி மட்டும் செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்க வீட்ல எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும். வாங்க இந்த தக்காளி சட்னி நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சமையல் குறிப்புகளுக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்திலே வரக்கூடிய பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் இந்த மாதிரி சமையல் வீடியோக்கள் உங்களுடைய மொபைலுக்கு நோட்டிபிகேஷனா வரும். அதுக்கு ஒரு கடாயில 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துக்கங்க. கடலை பருப்பு ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதுக்கு பிறகு உளுத்தம் பருப்பு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் கொஞ்சமா செவந்து வர வரைக்கும் வறுத்து விடுங்க. அதுக்கு பிறகு 5 6 சிறிய வெங்காயத்தை பொடி பொடியா கட் பண்ணி போட்டுக்கலாம். ஒரு 10 பல் பூண்டை சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு கறிவேப்பிலை ஒரு 5 6 வரமிளகாய் இதெல்லாம் கொஞ்ச நேரம் நல்லா வதக்கி விடுங்க. அதுக்கு பிறகு பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய 3 தக்காளி சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி எல்லாம் நல்லா வேகற வரைக்கும் கொஞ்ச நேரம் வதக்கி விடுங்க. அதுக்கு பிறகு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி சேர்த்துக்கலாம். பிறகு 2 டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இது கொஞ்ச நேரம் வேகட்டும், மூடி வச்சிருங்க. இடையில கொஞ்ச நேரம் கிளறி விடுங்க. அதுங்க தக்காளி எல்லாம் ஓரளவுக்கு வெந்ததுக்கு பிறகு ஒரு சிறிய நெல்லிக்காய் அளவு புளி சேர்த்துக்கங்க. இந்த அளவுக்கு வெந்தா போதும். இத கொஞ்ச நேரம் ஆற வச்சி நம்ம மிக்ஸி ஜார்ல போட்டு பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சு எடுத்துக்கலாம். நல்லா அரைச்சாச்சு. இப்ப தாளிப்பு கொடுத்துறலாம். அதுக்கு 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துக்காங்க. அதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு. கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சமா கருவேப்பிலை. அதுக்கு பிறகு அரைச்சு எடுத்து வச்சிருக்கக்கூடிய இந்த தக்காளி சட்னி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தண்ணி வேணும்னா மிக்ஸி ஜாரியை அழைச்சி உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்காங்க. இப்போது சுவையான ரொம்ப அருமையான வீடே கமகமென்று மணக்கும் தக்காளி சட்னி தயாராகிடுச்சு. இதே முறையில் இதே அளவில் உங்கள் வீட்டில் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா அனைவருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் டிஎம்எஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்திலே வரக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். மேலும் அடுத்த ஒரு சமையல் குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.